ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சரண்யா அப்படின்ற மலையாள படத்தை பற்றி தான். இந்த படம் வந்து இப்போ ZEE5 OTT-ல அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சூப்பர் சரண்யா இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனசுரா ராஜன், அர்ஜுன் அசோகன், மமிதா பைஜு அப்படின்ற ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. கிரீஷ் ஏடி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக்கல் காமெடி படமாக இருக்கும். இப்போது இந்த சூப்பர் சரண்யா படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோயின் பேர் தான் வந்து சரண்யா. ஸோ அவங்க வந்து ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, ஹாஸ்டலில் தங்கி. வீக்லி ஒன்ஸ் அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிட்டு வருவாங்க அவங்க அம்மா அப்பாவை பார்க்க. அண்ட் சரண்யா கூட அவங்களோட ரூம்மேட்ஸ் வந்துட்டு 4 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ இவங்களோட லைஃப் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு காலேஜ் லைஃபு. சரண்யா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் மற்றவங்க கண்ணுக்கு வந்துட்டு தெரியுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ரொம்பவே இன்னசென்ட்டான ஒரு பொண்ணாக இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களை வந்து ஒரு 3 பேர் வந்து லவ் பண்ணுறாங்க, அதே காலேஜை சேர்ந்தவங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ்லேயே வந்து ப்ரொஃபஸராக இருக்கார். இன்னொருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கார். அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காலேஜ் சீனியரு. ஸோ அர்ஜுன் ரெட்டி மாதிரி கெட்டப்லாம் போட்டு அதில் வர மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பார். இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோயினை. இவங்க 3 பேர்த்து மேலேயுமே வந்து ஹீரோயினுக்கு வந்து பெருசாக ஈடுபாடு இல்லை. ஸோ இந்த ஒரு நிலையில் இவங்க 3 பேரையும் வந்து ஹீரோயின் எப்படி சமாளித்தாங்க, ஸோ சரண்யாவோட லைஃப்பில் வந்து ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்கும்போது இவங்களோட லவ் ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இவங்களோட லவ்க்குள்ள வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் என்னென்ன, கடைசியா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து சேர்ந்தாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த சூப்பர் சரண்யா படத்தோட மீதி கதை. ஸோ இந்த ஒரு கதையை வந்து ரொம்ப ஜாலியா ஒரு ஃபீல் குட்டான படமா வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. காலேஜ் போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அவ லைஃப்ல வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்றா, அவ லைஃபை வந்து எவ்வளவு ஜாலியா லீட் பண்றா அவ ஃப்ரெண்ட்ஸோட, இப்படி இருக்கிற பொண்ணுக்கு வந்து லவ் ஏற்படும் போது அதை வந்து அவ எப்படி பாக்குறா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப சீரியஸா கொண்டு போகாம ஒரு ஃபீல் குட் வைப்ல வந்து மொத்த படத்தையும் கொண்டு போயிருக்காங்க. ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல, பொதுவா ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவ எப்படி லவ் பண்றா, எப்படி மத்த விஷயங்கள் எல்லாம் பாக்குறா அப்படின்றது வந்து ரொம்பவே டீடைல்டா காட்டியிருக்க மாட்டாங்க நிறைய படங்கள்ல. சோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் சாந்தி ஒசானா அப்படின்னு ஒரு படம் இருக்கு. சோ அதுக்கப்புறம் ஒரு கேர்ள் கேரக்டர் வந்து இந்த அளவுக்கு சூப்பரா காட்ட முடியுமா அப்படின்றத வந்து இந்த படத்துல வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல மெயின் லீட் எடுத்து நடிச்ச அனசுரா ராஜன் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த சரண்யான்ற கேரக்டருக்கு அப்படியே செட் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அவங்களோட ஒரு ஃப்ரெண்டா வரவங்க தான் சோனா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வந்து நடிச்சிருப்பாங்க, மமிதா பைஜு அவங்களோட பேரு. அவங்க கேரக்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே காமெடியா அதே சமயம் ரொம்ப போல்டான ஒரு கேரக்டராகவும் காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து இவங்க பக்காவா செட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு ஹீரோயின் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்துல. இந்த படத்துல ஹீரோவா வர அர்ஜுன் அசோகன் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் வந்து நீட்டாவே பண்ணியிருக்காரு. அவருக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வரக்கூடிய அந்த ஒரு சில கான்வர்சேஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காமெடியாக கொண்டு போயிருந்தாங்க. இந்த படம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி வந்து ரொம்பவே யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க. அந்த காலேஜ் வரக்கூடிய ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஸ்க்ரீன் பிளேவும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து ஹியூமர் வந்து பல இடங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த கேரக்டரில் நடித்த எல்லாருமே வந்து அவங்க அவங்க பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸ் வந்து பார்த்தா ரொம்பவே நேச்சுரலான லைட்டிங்கில் சூப்பராக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு பெருசாக லேக் இருக்கிற மாதிரியோ இல்லை போரிங்கான சீன்ஸ் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி பெருசாக எனக்கு ஒன்றும் தெரில. ஸோ இந்த படத்தை வந்து நான் ரொம்பவே விரும்பி பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். சின்னதாக ஒரு மைனஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக இருக்கும். ஸோ அது வழக்கமாக மலையாள படங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓவராலாக இந்த சூப்பர் சரண்யா படத்தை வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு ஒர்த் வாட்சான படம் அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ZEE5 OTT-ல இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்குமே பார்க்கலனா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மலையாளத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.